ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார் இவர். ஸோ இன்னைக்கு நம்ம மூவி ஸ்டாரில் இன்னொரு வீட்டில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மாறும் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்கானை கிளிக் பண்ணி ஆன் சேனல் பண்ணிட்டு ஸோ வாங்க வீடியோ சாப்பிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டாக என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கே அவர்கள் நடிப்பில் உருவாகிற படம் தான் கண்டிப்பாக டான். ஸோ இந்த படத்தை பார்த்தா சிவி சக்தி பற்றி தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு. குறிப்பாக பண்ணால் வழக்கம் போல பண்ணால் அழிவு நியூஸ் பார்த்தா தெரிக்க விட்டுருக்க மாதிரியான மூணு சாங்கள் பண்ணால் அழகாக ரிலீஸ் ஆயிருக்கு. மூணு சாங்கு பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. ஸோ இந்த டைமில் பார்த்தா படம் பார்த்தீங்கன்னா மே 13 பானா வேர்ல்டு லெவலில் பானா ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. இந்த டைமில் படத்துக்கான ஒரு ட்ரெய்லரோ ஒரு ப்ரொமோஷன் பானோ ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய யூடியூப் சேனல் பண்ணால் இன்டர்வியூ தான் பண்ணால் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த டைமில் படத்துக்கான ட்ரெய்லர் மட்டும் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இது எல்லா விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ மேபி வேணால் மே 2nd பார்த்தோம்னா படத்துக்கான ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணினா படத்துக்கான தேடசிங் ரிலீஸ் பண்ணாலும் பண்ணால் அதுக்கே பண்ணால் ஒரு நல்ல வரவேற்பு படிச்சனால பண்ணால். ஸோ இதை பற்றி போட்டோம் நம்ம நெக்ஸ்ட் வீக். அதாவது ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தா படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிக்கிற மாதிரியான பிளான் தான் இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் பண்ணால் படம் வரப்போது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணால் எப்படி ஹைப் கிரியேட் ஆகும், ஒரு 2 ரிலீஸ் பண்ணாலும் ஹைப் ஜாஸ்தியாக இருக்கின்ற மாதிரியான கேள்வி எல்லாமே பண்ண ஆடியன்ஸுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதான் பண்ணால் இப்போ படத்தோட டீம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா வர வியாழன் வெளியன்னு பார்த்தா படத்துக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதை பார்த்தா மே வேணால் படத்துக்கான ட்ரெய்லருக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை கொடுத்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணுற மாதிரியான பிளானில் தான் பண்ணால் இப்போதைக்கு படம் இருக்குதாமா படத்தோட டீம் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ எனிவே இந்த படத்துக்கான ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்த வீக் எண்டுக்குள்ள பார்த்தா கண்டிப்பாக அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அல்லது ட்ரெய்லரே பார்த்தா அதிக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான அடுத்தடுத்த அப்டேட்லாம் வந்தாலே பண்ணால் கண்டிப்பாக நான் நம்ம மூவி ஸ்டாரில் அப்டேட் பண்ணுறேன். செகண்டாக என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செல்வராகவன். ஸோ செல்வராகவன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சாணிகாதன் படத்தை முடிச்சிட்டாரு. ஸோ படம் பார்த்தா இந்த வாரம் அஃபீஷியலாக பண்ணால் அமேசான் ஓடிடியில் பண்ணால் அஃபீஷியலாக ரிலீஸ் ஆகுது. ஃபேன்ஸும் பார்த்தா ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. ஏன் பார்த்தா அருண் மகேஸ்வரனோட முந்தைய படம் பார்த்தா ரொம்ப 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 ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ராவண படமாக இருந்துச்சு. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சைடு தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் ரிவெஞ்சிங் எடுக்கிற மாதிரியான கதைக்கிழமாக இருக்க மாட்டேற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் என்னப்போ அப்படி இருந்தால் இந்த படத்தை இப்படி நடிச்சிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தா அஃபீஸில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது இல்லையா. ஸோ ரிலீஸ் ஆனால் பார்த்தா படத்துக்கான ப்ரொமோஷன் பாரம் பயங்கரமாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ ப்ரொமோஷன் போகிற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது பார்த்தா அருண் மகேஸ்வரன் போனாலும் ஒரு விஷயம் கேட்குறாங்க, நம்ம செல்வராணா போனாலும் பார்த்தா அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாரு. செல்வராணா பார்த்தா நாடகரன் பற்றி கேட்குறாங்க, நம்ம அருண் மகேஸ்வரன் பற்றி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் படத்துக்கான அப்படியே பற்றி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ மாறி மாறி கேட்குறதுல பார்த்தா இப்போ செல்வராணா பார்த்தா ரீசெண்ட் டைமில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாடகரன் படத்துக்கான ஒர்க்கிங் பண்ணால் கிட்டத்தட்ட போனால் 6 அதுக்கான ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம். எந்த கதையை நம்ம செலெக்ஷன் பண்ணி எடுக்கணும் ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான கதையாக இருக்குன்ற மாதிரியான கதை தேர்வுலேயே பார்த்தா கிட்டத்தட்ட 6 வெயிட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான கதை தேர்வே பார்த்தா தனுஷனை தான் பண்ணியிருக்கான்ற விஷயத்தை பார்த்தா அவரே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் இருக்கு இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷனை தான் எழுதியிருக்கிறாரு. அம்மா என்ன ப்ரோ சொல்கிறீங்க, செல்வராணன் படத்தில் கதை வந்து அவர் தான் தேர்வு பண்ணார். ஸோ செல்வராணன் கதை நான் அதில் எந்த மாதிரி கிடையாது, படத்துக்கான ஸ்க்ரீன் பிளே வந்து இவர் அப்படின்ற மாதிரியான கேள்வி எல்லாமே இருக்கும். அதாவது பார்த்தா செல்வராணன் படனாவே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே பார்த்தா பயங்கரமாக இருக்கும். ஸோ நாமளே அந்த இடத்துல யோசிக்கணும் அதாவது என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நாம கணிக்கக்கூடிய வகையில் பார்த்தா ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பண்ணால் அவர் பின்னி எடுப்பார். உதாரணத்து பார்த்தா அந்த கடைசி வந்து NGK. ஸோ அந்த படத்தில் பார்த்தா ஸ்க்ரீன் பிளேல பார்த்தா பயங்கரமாக விளையாடி இருப்பார். அது பண்ணால் நிறைய பேருக்கு பார்த்தா புரியாதனாலேயே பார்த்தா படத்துக்கான சில விமர்சனங்கள்லாம் பார்த்தா 1 அப்படி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்க்ரீன் பிளே புரிஞ்சுங்காட்டி பார்த்தா இல்லை படம் நல்லா தான் இருக்கின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிச்சு. ஸோ அப்பேற்பட்ட செல்வராணன் டேரக்ஷன் படத்தில் நம்ம தனுஷன ஸ்க்ரீன் பிளேயர் பார்த்தா படத்துக்கான ஹைப் பண்ணணும் கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும். ஏன்னா ரெண்டு பேர்த்தோட டிஸ்கஷன் தான் பார்த்தா ஸ்க்ரீன் பிளே எழுதியிருப்பாங்க, உண்மையிலே பார்த்தா வேற லெவலில் இருக்க போது. ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு தனுஷனா செல்வராணன் டேரக்ஷன்லாம் நம்ம தனுஷனா ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்கல உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு கண்டிப்பாக கீழே மறக்காம கவனம் பண்ணுங்க. இதே மாதிரியான அடுத்தடுத்த அப்படியே நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மறக்காம மூவி ஸ்டார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் கணக்கு இப்போ நான் வச்சுன்னா எனக்கு பண்ணிச்சு.